வணக்கம் மக்களே. பொதுவாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் டிவி, நியூஸ் பேப்பர்ஸ், மொபைல் போன்ஸ், போஸ்டர்ஸ், பேனர்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். என்னைக்காவது நீங்க நடு வானத்துல, உதாரணத்துக்கு நம்ம நைட் டைத்துல நிலா நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த இடத்துல ஒரு கம்பெனியோட ஆட்ஸ், உதாரணத்துக்கு கொக்கோ கோலாவோ இல்ல பெப்சியோ, அந்த கம்பெனியோட ஆட்ஸ் அந்த நடு வானத்துல ஓடனா எப்படி இருக்கும், அதை பத்தி நீங்க நினைச்சு பாத்துறீங்களா? அது மாதிரியான விஷயங்கள் நடக்கதான் போகுது. அதுக்கான வேலைகளை சில கம்பெனிஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது எதுக்காக சொல்றீங்க கேட்கலாம். இப்ப நம்ம உதாரணத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டிவிலயோ இல்ல மொபைல் டிஸ்பிளே பண்ணீங்களா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் போய் சேரும், எல்லாருக்கும் போய் சேராது. உலகத்துல மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 பில்லியன் பீப்புள்ஸ், அவ்வளவு பீப்புளுக்கும் சிங்கிள் அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாருக்கும் போய் சேரணும்னு, அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அது என்னன்னு வச்சீங்களா, ஸ்பேஸ் அட்வர்டைஸ்மெண்ட். அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பேச போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு, இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து ஆசை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரஷ்யால பாத்தீங்கன்னா ஸ்டார் ராக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனில ரெண்டு மெயின் ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், ஸ்பேஸ் டெபிரிஸ் கிளீன் பண்றது. ஸ்பேஸ் டெபிரிஸ் என்னன்னு கேட்கலாம், பூமியில நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ற தூக்கி போட்டது குப்பையா மாறல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடு வானத்துல, அதாவது ஸ்பேஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் யூஸ்க்காக ஏகப்பட்ட சேட்டலைட் லான்ச் பண்ணி வச்சிருக்கோம். அது சில சேட்டலைட்ஸ் பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்காது, அதாவது ஒரு கட்டத்துக்கு மேல சேல் இருந்திருக்கும், அதை நம்ம வந்து திரும்பி பூமிக்கு எல்லாம் கொண்டு வர மாட்டாங்க, அது அங்கேதான் வந்துட்டு இருக்கும். அந்த சேட்டலைட்டும் அதே மாதிரி கைவிடப்பட்ட சில சேட்டலைட்ஸும் ஸ்பேஸ்ல தான் இருக்கும். இந்த ரெண்டு சேட்டலைட்டும் கொலிஷன் ஆகும்போது, அது ரெண்டும் மோதிக்கும் போது என்ன ஆகும் வச்சிங்களா, குப்பைகள் உண்டாகும். இந்த குப்பையாட்டி என்ன பாதிப்புகள் வரும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். இந்த குப்பை பாத்தீங்கன்னா எவ்வளவு வேகத்தை டிராவல் பண்ணு வச்சிங்களா, கிட்டத்தட்ட 27,000 km/h அவ்வளவு வேகத்தை டிராவல் பண்ணும். இந்த வேகத்துல போயிட்டு நல்லா இருக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்ல மோச்சுன்னு வச்சிங்களா, அது வந்து வீணா போயிடும். சோ இந்த காரணத்தினால பாத்தீங்கன்னா அதை கிளீன் பண்ணது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம். அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எடுத்து பண்ண போறாங்க. அதை தவிர்த்து இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுதான் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் பில்போர்ட்ஸ். இப்ப நீங்க கேட்கலாம், அது என்னடா ஸ்பேஸ் பில்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்பேஸ் பில்போர்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா ராக்கெட்ஸ் மூலமா ஏகப்பட்ட சின்ன சின்ன சேட்டலைட்ஸ் ஸ்பேஸ்க்கு அனுப்புவாங்க. அங்க போயிட்டு ஒரு நெட்வொர்க் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு அந்த சேட்டலைட்ஸ் வந்து டிஸ்பிளேவா யூஸ் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நம்ம இதோட கம்பேர் பண்ணி சொல்லலாம் வச்சுங்களா, இப்ப உதாரணத்துக்கு நீங்க வந்து சென்னையில இருந்து மதுரைக்கோ இல்ல சென்னையில இருந்து கும்பகோணத்துக்கு வரலான் இருக்கீங்க. இப்ப பஸ்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களா ஒரு எல்இடி போர்டு ஒன்று இருக்கும், அந்த எல்இடி போர்டுல ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்கும், அதுல சில லைட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும் சென்னை டு மதுரை அப்படிங்கிற மாதிரி அதுல ஓடிட்டு இருக்கும், கரெக்டுங்களா? அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு அந்த எல்இடி போர்டுல உள்ள எல்இடி லைட்டை வந்து நீங்க இங்க உள்ள சேட்டலைட்டா எடுத்துக்கலாம். ஏகப்பட்ட சேட்டலைட் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல இருக்கும், அதுல சில சேட்டலைட்டை ஆக்டிவேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட அந்த போர்டு மாதிரியே ஆக்ட் ஆகும். சோ வானத்துல பாத்தீங்கன்னா உங்களாட்டி ஒரு கம்பெனியோட நேம வந்து பார்க்க முடியும், நடு வானத்துல நிலா நட்சத்திரம் இதெல்லாம் பாக்குற மாதிரியே ஒரு கம்பெனியோட நேம பார்க்க முடியும். இப்ப இதுல என்ன பிரச்சனை வச்சுங்களா, மக்கள் இசவமா அதிகமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஏற்கனவே பூமியே வந்து அதிகமா பொல்யூஷன் ஆகி கிடக்கு, அதாவது மாசு அடைந்து கிடக்கு, இதை விட்டுட்டு நீங்க ஸ்பேஸ்லயும் வேற போயிட்டு இதெல்லாம் பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாங்க. பட் அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா 2021 எண்டுக்குள்ளேயே அந்த ப்ராஜெக்டை டெஸ்டிங் பண்ணதுக்கான ஒர்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அந்த கம்பெனியில ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு, என்னன்னு வச்சுங்களா, ஸ்பேஸ் டெபிரிஸை கிளீன் பண்றதுக்கு எந்த கம்பெனியும் பாத்தீங்கன்னா ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணது கிடையாது. அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொடுத்திருக்காங்க, அது உண்மையிலே வரக்கூடிய விஷயம் தான். இதை தவிர்த்து கனடால பாத்தீங்கன்னா வச்சுங்களா ஜியோமெட்ரிக் எனர்ஜி கார்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனியை நம்ம சுருக்கி ஜிஇசி அப்படின்னு சொல்லிப்போம். இந்த கம்பெனியோட நோக்கமும் அதே தான், அதாவது ஸ்பேஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், அதான் அவங்களுடைய நோக்கமாவும் இருக்கு. பட் என்ன வித்தியாசம்னு வச்சுங்களா, ஸ்டார் ராக்கெட் கம்பெனியோட பில் போர்ட்ஸ் ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வச்சுங்களா, அதை வந்து பூமியில உள்ள மக்கள் ஆட்டி பார்க்க முடியும் பூமியிலிருந்து. இப்ப எல்லா கம்பெனி என்ன சொல்லுவாங்க, டிவி மொபைல்ஸ் இதெல்லாம் டிஸ்ப்ளே பண்றாங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து பெருமையா சொல்லிப்பாங்க, இவங்களோட கம்பெனி ஆட் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ல டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதுதான் பெனிஃபிட். பட் ஐடியா வைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் ராக்கெட் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஐடியா தான் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் அவங்க வந்து மினிமல் லைட் பொல்யூஷன்ல அதை பண்ணாங்கன்னு வச்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் அவங்க ஷேர் பண்ண நினைச்சேன். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கான்பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினைச்சிங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.